விஷயம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஐந்தாண்டு எல்எல்பி வந்து படிக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அப்புறம் வந்து 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 5 வருடம் எல்எல்பி வந்து நீங்கள் படிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெகிரேட்டட் கோர்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து தான் வரும், அதுக்குன்னு சொல்லிட்டு தனி டிகிரி கிடையாது. நீங்கள் பிஏ எல்எல்பி அப்படின்னு தான் வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 ஆண்டு சட்டப்படிப்புக்கானது. இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 10th முடிச்சிருந்து 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த 5 இயர் எல்எல்பி வந்து படிக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த வருஷம் புதுசாக விட்டு இருக்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு டிப்ளமோவோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ 10th கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க பட் ஆனால் நீங்கள் 12th படிச்சிருக்க மாட்டீங்க, ஐடிஐ அல்லது டிப்ளமோ படிச்சிருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத இந்த வருஷம் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து இதற்கு நோ ஏஜ் லிமிட், கண்டிப்பாக வந்து ஏஜ் லிமிட் கிடையவே கிடையாது, யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்டு கேண்டிடேட்ஸ் வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த வருஷத்துக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன். இதில் ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா